ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பல இதாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இப்போது வந்துட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு, இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு, ஸோ நீங்கள் அடுத்து மேலே படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மேலே படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்தந்த கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தகவல்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறு எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இப்போது நம்ம அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னென்ன, அந்த டிகிரி கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட், அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ வரிசையாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டிகிரி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, பிஎஸ்சி டிகிரி, அப்புறம் எம்எஸ்சி டிகிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஃபில் டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி டிகிரி. ஸோ இந்த நாலு டைப்பான டிகிரி கோர்சஸ் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி டிகிரி. ஸோ இந்த பிஎஸ்சி டிகிரியை பார்த்திங்க அப்படின்னா, பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி அப்ளைடு நியூட்ரிஷன் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன், தென் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன். அதுலேயே பிஎஸ்சி ஹார்ன்ஸ்லேயே வொக்கேஷனல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹியூமன் நியூட்ரிஷன், அப்புறம் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கோர்சஸில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி கோர்சஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எம்எஸ்சி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எம்எஸ்சியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எம்எஸ்சி கோர்சஸில், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸ், டயட்டிக்ஸ் அண்டு நியூட்ரிஷன். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி கோர்சஸில் இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எம்ஃபில், எம்ஃபில்ல இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸில் என்னது இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஃபில் கோர்ஸில் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிகிரி கோர்சஸில் பிஹெச்டி, ஸோ டாக்டரேட் டிகிரி. டாக்டரேட் டிகிரி என்னென்னலாம் இருக்குது இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில், டாக்டரேட்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச்டி இன் ஹியூமன் நியூட்ரிஷன் அண்ட் தென் பிஹெச்டி நியூட்ரிஷனல் சயின்ஸ். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரேட் டிகிரி வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கோர்சஸ். ஸோ டிப்ளமோ கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் கம்யூனிட்டி ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் தென் டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் அண்டு அப்ளைடு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் அண்டு நியூட்ரிஷன். மேலே பார்த்தது டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் அண்டு அப்ளைடு நியூட்ரிஷன், இது வந்துட்டு டயட்டிக்ஸ் அண்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் தென் டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன். ஸோ இப்படி மூணு இதுவும் சேர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்டு ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் நியூட்ரிஷனல் தெரப்பி, செகண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ் அண்டு தெரப்பியூட்டிக்ஸ்
நியூட்ரிஷன். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிசியோதெரபி அண்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் தென் கடைசியாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன். ஸோ இதெல்லாமே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ கடைசியாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்சஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் கோர்சஸாக வந்து நிறைய அவைலபிலிட்டியில் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டயபெட்டிக்ஸ் கேர் அண்டு எஜுகேஷன், எஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ்க்காக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்காக மட்டுமே வந்துட்டு அவங்களுடைய நியூட்ரிஷன் எந்த மாதிரியான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே படிக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டயட்டிக்ஸ் அண்டு ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்டு சைல்டு கேர். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக் கோர்சஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு டுவெல்த்தில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்துட்டு அடுத்து என்ன படிக்கலாம், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இத்தனை டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எந்த மாதிரியான நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நிறைய வந்துட்டு ஜாப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறவங்க கிளினிக்கல் நியூட்ரிஷன் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே மேலே உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குங்கிறத அங்கே நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படிங்கிறத பண்ணலாம். அதுக்கடுத்து நான் சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, ஒன் இயரில் முடிச்சுட்டு நான் வந்துட்டு அதுக்கடுத்து ஜாப் போகிற மாதிரியான ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகக்கூடிய நினைக்கிற இந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, ஸோ அதில் இந்த வீடியோக்கான சஜஷனை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் துணுக்குமுட்டை அப்படிங்கிற சேனல் கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் இருக்குது, அந்த பெல் ஐக்கானே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்குமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ நான் கட்டாயமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டோடு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி.